எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா சவ் சவ் கூட்டு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சவ் சவ் கூட்டுக்கு ரெண்டு சவ் சவ் பெரிய காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சவ் சவ் கூட்டுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். ஒரு சில தேங்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. சவ் சவ் கூட்டு வைக்கிறதுக்கு குக்கரை வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் போட்டுக்கலாம். ஐம்பது கிராம் சிறுபருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூணு விசில் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் அடித்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சவ் சவ் கூட்டுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். அது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிருச்சு, குக்கரை திறந்துக்கலாம். பாருங்க சவ் சவ் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ தாளித்தது இதில் போட்டுக்கலாம். பாருங்க பத்தே நிமிஷத்தில் சவ் சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இது சாம்பார் சாதம், ரச சாதம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைடிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.